மெட்ரோ பீப் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் பார்க்க வந்திருக்கும். வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ராசி பலன் இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் கேட்குற கேள்விக்கு ஐயாவும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வருகிற இந்த 15 நாள் 10 நாளுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் உலக அளவில் நடக்க போகுது அப்படின்னு நான் அகஸ்தியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதான் உண்மை, நிசத்தமான உண்மை. ஸோ இந்த வாரம் வருகிற வாரம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கும், பக்தி தமிழ் நேயர்களுக்கும், கோடானுக்குரிய ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு சார்? நீங்க அகஸ்தியர் மூலமா நிறைய நிகழ்வுகள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டீங்க, அதை வந்து நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதம் வந்து இந்த 10 நாள் முடியிற தருவாய் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கு? அதாவது இப்போ இந்த 10 நாளில் மழை இருக்குது. அந்த 10 நாளில் மழை இல்லாமல் 2 புயல் வந்து உருவாகிறதுக்கான வழி இருக்குது. அந்த புயல் வந்து உருவாகி சின்னமாகும். அதாவது இந்த சின்னத்தோட இருந்து 10 மாவட்டம் முழுக்க மழை வரலாம். அப்படின்னா சென்னையில் 2 நாள் இரவு முழுக்க மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆந்திராலேயும் ஒரு பாகத்தில் நல்ல மழை வரும், கேரளாலேயும் ஒரு இடத்துல வந்து இது வரும், திருநெல்வேலி கன்னியாகுமரி அது சார்ந்த இடத்துலலாம் சில இடத்துலலாம் மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா இந்த சைடு வந்து 10 மாவட்டங்கள் ஃபுல்லாகவே மழை இருக்கும். எதுவுமே குற்றாலம் நீர்வரத்து அதிகமாக இருக்குது, ஒன்றும் அதிகமாகிடும். தண்ணீர் நீர்வரத்து உள்ளே வந்துடும், நிறைய வந்துடும். சில ஆறுகள் வந்து நிறைய இருந்தால் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அது இல்லாமல் ஒரு இருக்கக்கூடியவரோட வலு வந்து ரொம்ப இழக்கிறதுனால நடுப்புற ஒருத்தர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தான்னா ரொம்ப எழுச்சியாக இருக்கும், அதனால ரொம்ப போராட்டத்தில் வரதை பார்க்கலாம். இருந்தாலும் பழைய பிரசிடண்டா இருக்கவர் தான் வலுவா இருக்கார். ஒரு 3 நாள் தங்க விலை குறைஞ்சி அதுக்குதான் ஏறிடும். அதுக்குதான் ஒண்ணு நிறைய ஏறதை பார்க்க போறோம். இந்தியாவோட எல்லையில ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்பட போது சில பிரச்சனைகள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும். சீனால மக்கள் ஆர்ப்பாட்டம் இருக்கும், எதிர்பார்க்காத மக்கள் வந்து பிரச்சனையாகிறதுனால அந்த சில பேரை பிடிப்பாங்க, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம். ஜப்பானில் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு பெரிய வளாகம் ஒன்று பத்திக்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையாகும், அந்த மாதிரி நிலைமை நடக்கிறத பார்க்க போகிறோம். ஜப்பானாக இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரியாக இருக்கலாம், நல்ல பெரியாரு ஒரு சின்ன குழப்பம் வருது, ஆனால் நம்ம அதுக்கான வலு பண்ணிடுவோம், நமக்கு நல்ல ஒரு சாதகம் வருதை பார்க்கணும். ஒரு ஆலயம் ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்ப போகுது. இது வரைக்கும் பார்க்காத நகையை எடுக்கிறாங்க இந்த கோயிலில், இன்னும் சிலதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது, நல்ல வழிகள் கிடைக்கும். டெல்லியில் வந்து கொஞ்சம் கட்சி குழப்பங்கள் ஏற்படுது, அது இல்லாமல் எதிர்கட்சிகள் பலம் கொடுது. ஸோ சில பலம் கொடுக்கறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதாவது நடுக்கடலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் மையம் கொண்டிருக்கு, அதோட பூகம்பத்தோட எர்த்குயிக் டெல்லி இல்லைன்னா ஸ்ரீநகர் அதை தாண்டி இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கண்ட்ரீஸில் சில இடத்துல ரொம்ப தள்ளி வரக்கூடிய நிலைமை ஏற்பட போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சில இடத்துல டேமேஜ் ஆகிறது நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் ஒரு வளாகம் ஒன்று பிரச்சனையாக போகுது, 2 இடத்துலையும் பிரச்சனையாகும். சின்ன பொருட்கள் சின்ன காய்கறிகள் இதுக்கான வழிமுறைகளாக இருக்கிறதெல்லாம் விலை உயரப்போகுது, அதோட நினைக்கிற வரப்போது ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று விலை உயர்ந்துடும், அந்த மாதிரி நிலைமை வர்றதே நம்ம பார்க்க போறோம். 3 மாதம் மக்கள் ரொம்ப கவனமாக இருந்தா சில பொருட்கள் இன்வெஸ்ட்லாம் கொஞ்சம் வேணாம், சிலதெல்லாம் பொறுமையாக போகிறது நல்லது. அது இல்லாமல் இந்த ஷேர்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன வழிகள் பண்ணுங்கள் நல்லது ஆகிடும், மெதுவான வழிகள் போனால் நல்லாயிடும். அடுத்த மாதம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழி கிடச்சிரும். வேண்டாது இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் நான் படிக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போ பொருளாதார நிலைகள் வந்து இந்த மாதிரி பார்த்து கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க, இப்ப இந்த விவசாயம் சார்ந்த என்ன மாதிரியான பொருட்கள் வந்து விளைச்சா நல்லா வரும்?
காய்கறி மஞ்சள் நெல் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு விலைக்கு நல்லா வரும். தக்காளி வெங்காயம் வந்து விலையாற்றங்கள் வந்து அதிகமா இருக்குது. மழை நாள் சில சேதங்கள் வரலாம், டிமாண்ட் இருக்கப்புறம் சரியா. சார் அதே மாதிரி வந்து இந்த சம்பாலா பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அதுல வந்து இப்ப இந்த அஸ்வதாமா வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கு. இந்தியாவில் அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். அந்த வரையான ஒரு ஆள் அவர் இன்னும் இருக்காரு. அவர் வந்து டெல்லியில் அதுவும் மேமடையில் சிவனோட வழிபாடில் பூஜைகள் பண்ணினே தான் இருக்க இடைவழிய இந்த உலகத்தோட வழிக்கோசரம் அவர் ஒரு இதுவாக, ஏன்னா அவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த இது போயிடுச்சே தவிர இன்னும் அதை ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய காயம் மாறாது. அந்த மாதிரி ஆள் அந்த உருவம் வந்து மிக உயரமாக இருக்கும். அதுதான் அஸ்வத்தாமா, அஸ்வந்தது 8 அடி. ஸோ 7 அடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனோட நிறையா இருக்கக்கூடிய இருக்கவர் தான் அஸ்வத்தாமா இருக்கணும். அந்த நிறையா இருக்கக்கூடிய ஒரு இது உடலில் வந்து காயத்தோடு இருக்கணும். ஒரு பா ஒரு காயம் ஆறாமல் இருக்கக்கூடிய நிலமை இருக்கக்கூடியவர் தான் அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா காலப்பக்கம் அவரை பற்றி பல கதைகள் வரும். அப்படி இப்ப அவர் வந்து இப்ப இமயமலை இந்த பகுதியில் போனா பார்க்க முடியுமா அவருக்கு ஏதாவது பார்க்க? கண்ணுக்கு தெரியாது, ஆனா சிலர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பார்க்க முடியும். சார் இப்போ அதே மாதிரி இந்த ஸ்ரீ இதில் வந்து ஷீரடியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீல வந்து ஒரு லீஃப் எடுத்து சாப்பிட்டா வந்து தித்திப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதுக்கு ஏதாவது காரணம்? எல்லா கோயிலுமே ஒரு மரத்தை சத்தி மரத்தை சார்ந்து ஒவ்வொரு மரத்துக்கும் தலைவரிசிக்க இருக்கும். அந்த மாதிரியா ஒரு சில கோயிலோட வழிகள் இருக்கும். அந்த வழிகள் இருக்க சொல்ல சில இடத்துல அந்த மாதிரி ஒரு நிலைகள் நல்ல நிலைகள் கிடைச்சுதான் நல்ல பலன். ஒரு கோவில் தலைவரிஷம் சார், அது எதுக்காக அது உருவாக்கப்பட்டது? அந்த ஏரியாவுக்கு அந்த தலைவரிசுக்கு இருந்தாதான் அதை சார்ந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியறதுக்கு தான் ஏற்பட்டது. ஸோ அந்த தலைவரிசகத்தை வச்சாதான் இந்த கோயில்ல இப்படிப்பட்ட தலைவரிசகம் இருக்கு, அது ஒரு புது விதமா இருக்கும். புது விதமா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான ஒரு மரங்கள் இருக்கும். ஒவ்வொரு மரங்களும் பட்டு போகாம இருக்கும். சில மரங்கள் பட்டு போயிருக்கும், அந்த மரத்தோட இது மட்டும் அப்படியே வச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா, மேலே கிளையெல்லாம் வளராது. அது சில ஏகாம்ச கோயில்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நிலைகள் இருக்கிறதுலாம் காலங்காலமா மீனாட்சி அம்மன் கோயில் வேற ஏதோ ஒரு கோயில கூட வச்சிருக்காங்க. நிறைய கோயில் இருக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கோயில் இருக்கிறதுலாம் வந்து அந்த காலகட்டத்தோட தலைவரிச்சிகமா இருந்தது. அதை சார்ந்து சில தெய்வங்கள் இருந்திருக்க, மயிலாப்பூர்ன்றது அந்த மயில் வந்து நின்ன இடத்தோட வழி, அந்த மரத்துல இருந்து அந்த மரம்லாம் கூட உள்ள இருக்கு சார்ந்து இருக்கு. அந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கும் இன்னைக்கும் அது. அதனால்தான் தலைவரிசைகன்றது ஒரு ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு முதல் தலையா இருந்தது அந்த மரம் தான். மரம் தான். ஸோ அந்த தலையானா அதுதான் வாழடி வாழடியா வாழ்ந்த ஒரு இடத்த தான் நம்ம சொல்றாங்க. அந்த தலைவரிசத்தை சுத்தி வந்தாலே காஸ்மிக் எனர்ஜி அது நல்லா இருக்கும். உள்ள ஒரு எனர்ஜி அதுல எப்பவுமே இருந்து அந்த எனர்ஜி கெட்டு போகாது. அந்த எனர்ஜியை தான் நம்ம வழிபாட்டை வச்சிருக்கோம். அந்த வழிபாடோட இது வந்து எனக்கு போகாது. அதுதான் அடுத்த கேள்வியே கேக்குறதா இருந்த. இப்ப வந்து ஒரு கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த மரம் வந்து ரொம்ப முக்கியமான மரம் வந்து அப்சார்ப் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதெல்லாம் தான் நிறைய பேர் கயால தான் இவருக்கு வந்து போதி மரத்தாட்டியில தான் புத்தருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றப்போ நிறைய பேருக்கு மரத்தாட்டியில தான் நிறைய பேருக்கு அந்த ஞானம் வந்து கிடைச்சு. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நிலைமை எல்லாம் அதனாலதான் தலைவர் சேகமா இந்த மரத்தெல்லாம் நமக்கு வச்சாங்க. ஓகே ஓகே சார். ஸோ சிறப்பான பதில்கள் சொன்னீங்க சார். இருந்தாலும் இப்போ இன்னைக்கு தமிழகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அரசியல் சார்ந்த விஷயம்? எதுவும் பிரச்சனை வராது, நல்லபடியாக பண்ணுவாங்க, வழியும் நல்லா இருக்கு. சரிங்க சார். மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தில் விரைவில் வந்து ராசி பலனுக்காக மக்கள் ரொம்ப ஆவலாக கண்டிப்பாக ஆடி மாதம் இது கண்டிப்பாக சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வெற்றி பூமி நேயர்களுக்கும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் கோடான கொடி வசதிக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார்.